ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். சீசன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாஸ்க் மாஸ்டரோட இஷ்யூ 4. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து தண்ணியில் தூக்கி போட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு தான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வரும்போது ஃபோட்டோகிராஃபிக் ரிஃப்ளெக்ஸும் வந்து சேர்ந்து தான் வந்துச்சு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து போனஸ் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு வந்து பாஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஞாபகம் வரும்போது எனக்கு எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே புகைமூட்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரே புகையாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இப்போ தான் வந்து தோணுது, என்னென்னா வானத்தில் இருக்க எல்லா நட்சத்திரமே வந்து நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வானத்தில் இருக்க எல்லா நட்சத்திரமும் எந்தெந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நட்சத்திரம் கூட இடம் மாறினாலும் எனக்கு தெரியாமல் வந்து இடம் மாற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க்மாஸ்டர் வந்து சொல்ல சொல்லிட்டு, எனக்கு வந்து இப்போ இன்னொரு மெமரி வந்து ஞாபகம் வருது. என்னென்னா, நான் எனக்கு வந்து அப்போ ஒரு 8 வயசு இருக்கும். ஸோ 8 வயசு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே வந்து எல்லாருமே வந்து நல்லா நீச்சல் அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன் நானும் வந்து அங்கே உட்காந்து வேடிக்கை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து மேலே டைவ் அடிக்கிறதுக்காக மேலே போனார். அந்த ஸ்விம்மிங் பூலில் மேலே ஏறி குதிப்பாங்களே, ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் போய் அவரோட டைவை வந்து அங்கே காட்டினார். அதை வந்து நம்ம டாஸ்க்மாஸ்டர் வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ நம்ம டாஸ்க்மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு 8 வயசு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுவாய் வந்து கயிறை சுற்றி தூக்கி போடுவாள். ஸோ அந்த டெக்னிக்கை வந்து நான் 8 வயசுலேயே வந்து கற்றுக்கிட்டேன். கயிறை வந்து முடிச்சு போட்டு அது ரவுண்டாக்கி அதுக்கப்புறமா தூக்கி போடுறதில்ல, நான் தூக்கி போடும் போதே அது முடிச்சு விழுற மாதிரி சுற்றுறது. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நான் 8 வயசுலேயே வந்து கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த டைவிங் நான் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்போது, சும்மா ஒரு தடவை பார்த்தேன், உடனே நான் பாட்டுக்கு மேலே ஏற ஆரம்பித்தேன். ஏறி அங்கேருந்து டைவும் வந்து பண்ணிட்டேன். அண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ ஸ்விம்மிங் தெரியாமலே வந்து நான் அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக டைவ் அடிச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நான் 8 வயசுலேயே என்பிஏ பிளேயரையோ எந்த அளவுக்கு பேஸ்கெட் பால் விளையாடணும் அந்த அளவுக்கு எனக்கு விளையாட தெரியும். ஸோ நான் கோல் போடும் போதெல்லாமே வந்து நான் பின்னாடி திரும்பி நின்றுட்டு வேற எங்கேயும் பார்த்துட்டு தான் வந்து கோல் போடுவேன். ஒரு தடவை கூட நான் பேஸ்கெட் பாலை பார்த்து கோல் போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து தண்ணியில் விழுறதே வந்து காட்டுறாங்க. ஸோ நான் தண்ணியில் விழுந்ததுக்கு அப்புறமே எனக்கு வந்து நீச்சல் தெரியாதனால இது வரைக்கும் என் வாழ்நாளே வந்து அந்த ஒரு மெமரி தான் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பயங்கரமான மெமரியாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையுமே அது கற்றுக்க ஆரம்பித்தேன். எல்லாத்தையுமே தான், நீச்சலும் எனக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா தண்ணி உள்ள எத்தனை ஒரு குறிப்பிட்ட டைம் அளவுக்கு என்னால் வந்து மூச்சு அடக்க முடியும், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்தளவு கூட வச்சுக்கலாம் என்னால் வந்து மூச்சு அடக்க முடியும். ரொம்ப நேரத்துக்கு என் ஆக்சிஜன் என் உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கு வந்து எந்த அளவுக்கு போகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் முடிவு பண்ணுவேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து மூச்சு அடிக்க வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவர் தண்ணியை விட்டு வெளில வராரு. வெளில வந்து பக்கத்தில் இருக்க பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அது வேலை அது பக்கத்தில் இருக்க கல்லுங்கெல்லாம் மேலே ஏறி ஏறி பிரிட்ஜ் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துகிட்டு இருக்காரு. அண்ட் பிரிட்ஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்மாஸ்டர் கொல்ல வந்தானுங்களா, அவங்கெல்லாம் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கா. அங்கேருந்து ஒருத்தர் வந்து டாஸ்க்மாஸ்டரோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டு, ஹேய் அவெஞ்சர்ஸ் எல்லாம் பின்னாடி போங்க, நான் தான் டாஸ்க்மாஸ்டர், பக்கத்தில் வந்தீங்கன்னா கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி டாஸ்க்மாஸ்டர் வந்து கழிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் விழுந்து விழுந்து வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டாஸ்க்மாஸ்டர் வந்து மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க, அவனை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாரு. பிடிச்சி அப்படியே பின்னாடி தூக்கி போட எல்லாம் இருந்துட்டு, ஹே கோமஸ் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் முன்னாடி வராங்க. நம்ம டாஸ்க்மாஸ்டர் வந்துட்டு, கண்ணுங்களா உங்களுக்கு வேலை எப்படி முடிக்கணும்னு தெரியல, எவ்வளோ பெர்ஃபெக்டாக முடிக்கணுன்றதை இப்போ நான் பண்ணிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஹேய் நீனும் உயிரோடு தான் இருக்கேன், நீ சாவலையா அப்படின்னு சொல்லி டாஸ்க் மாஸ்டர் பற்றி எல்லாம் கேட்க, சாவலடா எப்படி சாவடிங்கன்னு கேட்டதை நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட மூஞ்சில் ஒரே ஒரு கிக்கு தான், அவன் அங்கேயே வந்து கீழே விழுந்து சேர்த்துட்டான். ஸோ இன்னொருத்தனை வந்து மூக்கில் ஒரு உள்ளங்கையை வச்சு ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு வந்து சொல்லாரு, உதாரணத்துக்கு சொல்லுனா இந்த பாம் பஞ்ச், ஸோ இதை வச்சு நான் குத்துனேன்னா உன் மூக்கில் 2 எலும்பு உடையும், உடனே டெத்து வந்துடும் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்த வந்து இதை பார்த்துட்டு வந்து ஓட ஆரம்பிக்கிறான். தம்பி உனக்கு நீ எங்கே ஓடுற, உன்னோட மண்டை எப்படி உடைக்கிறது நான் கற்றுத்தர வேணாமா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அவன் மண்டையிலே வந்து குதிச்சுறாரு. அவனோட மண்டையோட மொத்தமாக உடஞ்சி அங்கேயே வந்து அவன் இறந்துடுறான். அண்ட் இன்னொருத்தர் வந்து பிடிக்கிறாரு, உனக்கு நான் கார் எப்படி சாத்துறதுன்னு சொல்லி தரவா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு போய் காரோட பின்னாடி வச்சு டோரை வேகமாக அவன் கழுத்தில் சாத்துறாரு. அங்கேயே அவன் கழுத்து உடஞ்சி செத்துடுறான். சாத்துனதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து சாண்டியோட ஞாபகம் வந்து வருது. சாண்டி தான் வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ கேர்ள் ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. உடனே வண்டி எடுத்துகிட்டு இவர் வந்து கிளம்பிடுறாரு. வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆஃபீஸர்ஸ் நான் வந்து உள்ளே போய் அந்த பொண்ணை செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல, ஆ செக் பண்ணுங்க சார், அவள் இன்னும் கண்ணு முழிக்கல, இருந்தாலும் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்த்தா எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது, அவள் வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அதில் வந்து போட்டிருக்காங்க. என்னை மன்னிச்சிட்டு நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து கத்திருக்கிறாரு. ஸோ டாக்டர் வந்து டாஸ்க் மாஸ்டர் தான், நான் உனக்கு இதை வந்து வழி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து கத்திருக்கிறாரு. எடுத்துகிட்டு கத்தில் போகிறாரு. ஸோ அதை வந்து இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்த வந்து கட்டினாங்க. என்ன அப்படின்னா, அங்கேருந்து ஒரு டிரெக்டிவ் வந்து வந்துகிட்டு இருக்காரு, அந்த பொண்ணை சீக்கிரமே எழுப்புங்க, நான் வந்து எல்லா விஷயத்தையும் இப்போ வந்து அவர்கிட்டே வந்து கேட்டாகணும். ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி டாஸ்க் மாஸ்டர் கூட இருந்திருக்கா. ஸோ டாஸ்க் மாஸ்டர் பற்றி யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் தெரிய முடியாது. ஸோ இந்த பொண்ணை நான் வந்து கண்டிப்பாக பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போய், ஹேய் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த பொண்ணு இங்கே தானே இருக்கணும், நல்லா தானே இருக்காவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்க நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, ஆ அவளுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது, எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்ல, நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த போனப்பெட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரோஸ் வந்து கொடுத்தாரில்ல, ஸோ முள்ளங்கியில் செஞ்ச ரோஸ் அதை வந்து அங்கே வச்சுட்டு போகிறாரு. அண்ட் நம்ம சாண்டியை வந்து அவர் வந்து கொல்லலை, கொல்லாமலே வந்து விட்டுட்டு போயிட்டாரு.
அவன் வந்து அது டிடெக்டிவ் வந்து அதை பார்த்துட்டு ரேடிஷ் ஃப்ளவரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு டிடெக்டிவ் வந்து வராரு, சார் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எங்கே போயிட்டுருக்கண்ணா இதை பாரு இங்கே இருக்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் டாஸ்க்மாஸ்டரோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் ரிசர்ச் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளில போவேன். சரி சார் போங்க 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 போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிடுறாங்க. என்ன சார் அதுக்குள்ளே வந்துட்டீங்க? என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன் நான் இப்போ தான்ப்பா வரேன். இல்லை சார் இப்போ தான் சார் இங்கேருந்து பொருள்லாம் எடுத்துகிட்டு போனீங்க, என்ன பொருள் என்ன பாக்ஸ் நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா இன்னொரு டிடெக்டிவாக வந்தார்ல, ஸோ அதுவும் வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் தான். போய் டாஸ்க் மாஸ்டரோட பொருள் எல்லாத்தையும் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு கடைக்கெலாம் போய் சில கேசட் சீடிஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கும்போதுன்னு சொல்கிறாரு. அந்த சன்செட் பெயின் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், மொதல் பண்ண தப்பு என்னை இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல மாட்டி விட்டது. இல்லை அது கூட பரவாயில்ல நான் வந்து தெரிஞ்சு தான் பண்ணேன் அது வந்து ஒத்துக்கலாம். அவள் பண்ண மொதல் தப்பு என்னை கொல்லணும்னு நினச்சது, என்னை ஏமாற்றணும்னு நினச்சது, இது எல்லாமே அதுக்காக அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிப்பேன். அவள் சாவதுக்கு முன்னாடி அவள் வந்து யோசிக்கணும், இவன்கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோம் தேவையில்லாமல் இவன்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவள் வந்து யோசிக்கணும். ஒரு நாள் நைட்டு கூட அவன் நிம்மதியாக தூங்கக்கூடாது, அவள் என்னை பற்றி நினச்சி நினச்சி சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போ இம்பாசிபிள்லாம் கூட எனக்கு பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் படமாக வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதில் வந்து அதுவும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை யாராவது கத்தி வச்சு வெட்ட வராங்கன்னா வெறும் கையை வச்சு அந்த கத்தியவே பிடிச்சி தடுக்கிறது, கைப்பிடி பிடிச்சி தடுக்கிறது இல்லை கத்தியவே பிடிச்சி தடுக்கிறதுலாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து அந்த ஃபிலிமில் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்த்துட்டு நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் வந்து பத்தாது, அவளை பாதுகாக்கிறதுக்காக டசன் கணக்கில் எல்லாம் கீழே உட்காந்துட்டு இருப்பானுங்க, அவனுக்கு எல்லாம் நான் தாண்டி போகணும், இதை விட அதிகமாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட் பெயினை வந்து காட்டுறாங்க. சன்செட் பெயினை வந்து ஐசையும் வந்து ஒன்றா உட்காந்துருக்காங்க. நம்ம சன்செட் பெயின் வந்து சொல்கிறாங்க டாஸ்க் மாஸ்டர் செத்து போயிட்டான், இந்த சைனா கேங் செத்து போயிடுச்சு, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நீ என்ன நினைக்கிற ஐஸ்லே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்க ஐஸ்ல இருந்துட்டு நீங்கள் நினச்சா எல்லாமே கரெக்டாக தான் மேம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அவரோட ஃபோன் அடிக்குது, கோமஸ் நீ வேலையை முடிச்சதுமா எனக்கு கூப்பிட வேண்டியதானே, டாஸ்க் மாஸ்டர் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே, எதுக்காக நீ வரல நான் கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொன்னதும் நம்ம ஐஸ்ல இருந்துட்டு மேம் என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க நான் கீழே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கீழே வராரு. வந்துட்டு என்னை பார்க்கறதுக்கு யாராவது வந்தானா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட வந்து கேட்க, இல்லையே யாரும் வரலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திடீர்னு ஒரே சவுண்டு கேட்குது, எல்லாம் திரும்பி பார்த்தா ஒரு வேன் வந்து கண்ணாடியை உடச்சிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்கு, எல்லாருமே ஏற்றிட்டு வந்து நிற்குது. மேம் ஐஸ்ல இருந்துட்டு பக்கத்தில் போகிறாரு, யார் டாஸ்க் மாஸ்டரா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்டரோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. எனக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாரு. பார்த்தா அது வந்து ஹாலோகிராம், அந்த ஹாலோகிராமுக்கு பின்னாடி ஒரு பாம்பு இருக்குது, அந்த இடம் வந்து மொத்தமாக வெடிச்சிருது. உடனே இன்னொரு சவுண்டு வந்து கேட்குது, யாராவது இங்கே டாஸ்க் மாஸ்டர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே தான் இருக்கேன் நான், என் கண்லேருந்து வர புல்லட்ஸும் நான் பேசுகிற இந்த குரலும் நான் தான் உண்மையான டாஸ்க் மாஸ்டர் அப்படின்றத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிடுவோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து கண்ணை வச்சு சுட்டுட்டாரு. ஸோ சுட்டுட்டு இன்னொரு பில்லருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்க அங்கேருந்து ஆளுங்களாம் வந்து வராங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த கேட்னா ஸ்வாட். ஸோ நான் நேற்று நைட்டு கடைசியாக பார்த்த படம் சாம்ராய் படம். ஸோ அந்த சாம்ராய் படம் நம்ம தமிழில் இருக்க சாம்ராய் இல்லை, அவர் பார்த்தது வந்து வேற ஒரு சாம்ராய். ஸோ இந்த சாம்ராய் படம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அவரோட மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே வந்து முடிஞ்சது. இவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாவே வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து கொல்ல ஆரம்பிச்சிடறாரு. கொண்டுட்டு அங்கே ஒரு சாம்ராய் லேண்டிங்கும் வந்து பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி குயிக் சில்வர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குது அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் அவரோட கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பு, எப்படின்னா அவனோட தலையை வெட்டது இல்லாமல் பில்லர்லேயும் வந்து கொஞ்சம் பாதி தூரத்துக்கு வந்து போயிடுச்சு. அண்ட் நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து இப்போ வந்து அவரோட கன்ஸை வந்து இருக்கிறாரு, கன்ஸை எடுத்துகிட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்காரு. ஸோ அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டுறாங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அண்ட் நம்ம டாஸ்க் மாஸ்டர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது, அது பேர் அக்குபென்சர் அப்படின்னு என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி வலிக்காமல் ஊசியெலாம் வச்சு குத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கும் புல்லட் படும்போது வலிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அவர் சொல்லும்போது அவரோட வயிற்றில் வந்து ஒரு இடத்துல வந்து புல்லட் பட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா மோடுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஷீல்டை வந்து எடுக்கிறாரு. எடுத்து அங்கே இருக்க மூணு பேரையும் வந்து அடிக்கிறாரு. திரும்ப அவரோட ஷீல்டு வந்து அவர் கைக்கு வந்துடுது. ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு லிஃப்ட் வந்து வர வர அங்கே இருக்க போலீஸ்கெல்லாம் வந்து லிஃப்ட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவன் மேலே வந்துகிட்டு இருக்கான், சீக்கிரமாக வாங்க எல்லாம் அவரோட கன்ஸ் எடுத்து வைங்க தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகுது. எனக்கு அடிபட்டுருக்கு யாராவது என்னை காப்பாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி வேஷத்துலேருந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து வராது. அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்துட்டு உனக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கூட்டி போய் உட்காருக்கு. அதுக்குள்ளே நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து சுட்டார். அவரோட கை மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட நம்ம ஃப்ளாஷுக்கும் குயிக் சிலருக்குலாம் எப்படி காட்டுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இவரோட கை மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ இவரோட மொத்தமாக வந்து ஸ்பீடாக அப்படி இருக்க முடியாது, பட் ஆனால் இவரோட கை கால் கண் அசைவு ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸில் மட்டும் ஒவ்வொன்று தான் யூஸ் பண்ண முடியாமல் போவோம். ஸோ அந்த மாதிரி வந்து வேகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கோமஸ் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம பெயின் வந்து ஐஸ்ல கிட்ட கேட்க, என்ன சொன்னானா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு போயம் வந்து சொல்கிறார். என்ன போயம்னா, நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து கீழேருந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்தால ஒரு
இந்த மாதிரி விண்டோஸ் க்ளீன் பண்ணுறவரா. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பெயின் வந்து ஒரு புக்கு தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த புக்கில் இருக்க ஒரு போயம் வந்து இப்போ வந்து சொல்கிறாரு, சொல்லிவிட்டு நீ என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு எழுத்துக்கிட்ட பெயின் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் முடிச்சு சொல்ல, கரெக்டாக அங்கே ஒரிஜினல் ஐஸ்லேயும் வந்து வந்துடுறான். நீ அவங்க கிட்ட தள்ளி போடா அப்படின்னு சொல்லி ஐஸ்லேயே வேகமாக வர நம்ம டாஸ்க் முடிச்சுட்டு கன்னை வச்சு வேகமாக சுடுறாரு. நம்ம ஐஸ்லே அந்த புல்லெட்டை பார்த்து கரெக்டாக அந்த புல்லெட்டை இப்படி பிடிச்சி மேலே தூக்கிடுறான். நம்ம சன்செட் பெயின் வந்து சொல்கிறாங்க, ஒன்று தெரியுமா டாஸ்க் மாஸ்டர், நான் எதுக்காக ஐஸ்லே இந்த மாதிரி பாடி கார்டாக வச்சுருக்கேன்னு, ஏன்னா அவன்கிட்ட யூனிக்கான எபிலிட்டிஸ் இருக்குது, அவனால் புல்லட்ஸை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு, ஓ நீ சர்க்கஸ் சுத்தக்காரனா, அப்போ பரவாயில்லையே உன் வித்தை நல்லா தான் இருக்குது, ஆனால் உன்னை கொள்ளதுக்கு எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி கன்ஸ்லாம் தேவையில்ல, என்னோடய வெறும் கையே போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் பக்கத்தில் வர ஐஸ்லேக்கும் டாஸ்க் மாஸ்டருக்கு வந்து பயங்கரமாக சண்டை நடக்குது. அண்ட் ஐஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரெயின்டு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அண்ட் அவரோட ஒரு அடி ஒரு மனுஷன் வந்து கொள்ளதுக்கு தேவையானது தான். நம்ம டாஸ்க் மாஸ்டருக்கும் அவருக்கு வந்து சண்டை ஆரம்பிக்கும் போது நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, ஓ இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்லேயே வந்து சொல்கிறாரு, இவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான், இது வரைக்கும் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாரும் மூவ் பண்ணி பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம டாஸ்க் மாஸ்டர் சொல்கிறாரு, உண்மையிலே சொல்லணும்னா இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், நேற்று நைட்டு நான் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்காம இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதை சொல்லிவிட்டு நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. நம்ம ஐஸ்லேயே வந்து திரும்ப சொல்கிறாரு, நீ மனுஷனே கிடையாது, நீ எப்படி இவ்வளோ வேகமாக மூவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்க, நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து அவரோட பஞ்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப வேகமாக இருக்குது, அதாவது யாராலுமே பார்க்க முடியாத மாதிரி வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஃப்ளாஷ் ஓடும்போது நம்ம குயிக் சில்லர் ஓடும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அவரோட பஞ்சஸ் எல்லாமே வந்துருக்குது. அண்ட் நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, நான் இப்போ பஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இது யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது தான், பட் ஆனால் இதில் வந்து ஒரு உண்மை இருக்குது, என்னென்னா நான் பண்ணுற ஒவ்வொரு பஞ்சுக்கும் என் பாடி வந்து அதை விஸ்டன் பண்ணாது, நான் எவ்வளோ தான் வந்து ஃபோட்டோகிராஃபிக் ரிஃப்ளெக்ஸ் மெமரியை வந்து யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி என் பாடி வந்து மாறாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பஞ்சுக்கும் என் உடம்புல ஒவ்வொரு எலும்பு உடையிறது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு தடவையும் மூச்சிலுக்கும் போதும் புல்லட் பாஞ்ச இடத்துலேருந்து ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நான் சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி கடைசி ஒரே ஒரு பஞ்சில் வந்து ஐஸ்லேயே வந்து மொத்தமாக தோக்கடிச்சிடறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் சன்செட் பெயின் வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து கொண்டுறாங்க, உனக்கு அறிவு இருக்கா ஐஸ்லேயே மாதிரி ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சன்செட் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு அப்படியே படுத்திருக்காரு ஒரு மாதிரி. நம்ம சன்செட் பெயின் ரொம்ப பக்கத்தில் வந்ததும் டாஸ்க் மாஸ்டர் டப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு. ஸோ நீ என்னை சுட்டுட்டேன்னு நினச்சிட்டுருக்கல, அந்த புல்லட் என் கையில் தான் இருக்குது, என்னை யார் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் டாஸ்க் மாஸ்டர், ஃபோட்டோகிராஃபிக் ரிஃப்ளெக்ஸ் மெமரி என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி அவன் வந்து கையில் புல்லெட்டை பிடிச்சான், அதை நான் பார்த்தேன், பார்த்து உடனே காப்பி பண்ணி அதை என் மைண்டில் வந்து நான் மாஸ்டரும் பண்ணிடுவேன், அதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து புல்லெட்டை வந்து காட்டாரு. அண்ட் சன்செட் பெயின், உனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சு நீ இன்றைக்கி சாக போகிற அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து கன் எடுத்துக்கிட்டு அவரோட டாஸ்க் மாஸ்டரோட எதிரிகளாக வந்து வந்துடுறாங்க, அதாவது சன்செட் பெயினோட ஆளுகளாக வந்து வந்துடுறாங்க, பாடி கார்ட்ஸ் அதுவும் மிஷின் கன்ஸோடு வராங்க. நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு இன்றைக்கு நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் எப்போவுமே உன்னால் தப்பிச்சுட்டு இருக்க முடியாது, ஒரு கண்ணை முழிச்சிக்கிட்டே தூங்கு அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து போகிறாரு. ஸோ நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொன்ன மாதிரியே வந்து இந்த இடத்துலேருந்து பண்ணிக்கிறார், என்ன அப்படின்னா, இனிமேட்டு நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாமல் நீ தூங்கும்போது கூட என்ன நினச்சிக்கிட்டே தான் தூங்கணும், ஒவ்வொரு நாள் ராத்திரியும் உனக்கு நரகம் பாடி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பெயின் வந்து அவங்களோட அந்த பெயினோட உடம்புலையும் வந்து ஒரு புல்லட் போச்சுல, ஸோ அது ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாரம் கழித்து சரியாயிட்டு வந்து இன்னொரு காரில் வந்து ஏறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம், மேம் நாங்கள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹாஸ்பிட்டலோட டாப் பில்டிங்லேருந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து ஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதோட வந்து இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க, அவர் வந்து ஸ்கோப் வச்சு அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதோட வந்து இந்த இஷ்யூ முடிச்சிடுறாங்க. ஏன் முடிச்சிடுறாங்க, கொண்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், இதுக்கு மேலே என்ன டவுட்டு, கண்டிப்பாக கொண்டிருப்பார், காரில் பாம் வச்சிருக்கலாம், இல்லை இங்கேருந்தே ஸ்னைப்பர் எடுத்து பாட்டுன்னு மண்டையில் போட்டு கொண்டுடலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஏதாவது ஸ்லோ பாய்சன் கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் டாஸ்க் மாஸ்டர் கண்டிப்பாக கொண்டுட்டாரு. அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டாஸ்க் மாஸ்டர் இந்த காமிக்ஸ் வந்து பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க. நீ இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேருக்கு டாஸ்க் மாஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான ஒரு காமிக்ஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ், பாய் எவ்ரிவன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய் எவ்ரிவன், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.